கிரிக் டைம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஆர்சிபி வர்சஸ் சிஎஸ்கே அக்ஷன்லேயே பார்த்தோம் அப்படின்னா போட்டி தொடங்கிடுச்சுன்னு சொல்லணும். என்ன ஏது அப்படிங்கிற விவரத்தை இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அப்டேட் எல்லாமே உங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த தடவை அக்ஷன் வந்துட்டு டிசம்பர் இல்லை ஜான்வரியில் நடக்க போகுது. ஆனால் அக்டோபரில் நம்ம வேர்ல்ட் கப் முடிஞ்ச கையோட அந்த ரீடைன் அண்ட் ரிலீஸ் பிளேயர்ஸோட லிஸ்ட்டு சப்மிட் பண்ணணும். அதுக்கப்புறம் ட்ரேட் விண்டோக்கான சான்ஸ் இருக்குது. ட்ரேட் விண்டோ க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் டேரெக்டாக அக்ஷனுக்கு போயிடுவோம். இதுதான் ப்ராசஸ் அப்படிங்கிறது தெரிஞ்ச விஷயம். நம்ம ஏகப்பட்ட வீடியோஸ் போட்டிருக்கோம், சப்போஸ் மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு நடுவில் ஹை அமௌண்ட் எப்போவுமே ஆர்சிபி தான் வச்சிருப்பாங்க. இந்த அக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஆர்சிபி தான் வச்சிருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். ஆனால் இப்போ போட்டிக்கு நாங்களும் வரலாமா அப்படிங்கிற மாதிரி சிஎஸ்கே ஹை அமௌண்ட் வச்சிருக்க போகிறாங்க. என்னப்பா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? எஸ், பென் ஸ்டோக்ஸை சிஎஸ்கே கண்டிப்பாக ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அந்த மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க. பென் ஸ்டோக்ஸ் டீமில் இருந்தாலும் அவரை எங்கே ஃபிட் பண்ணுவீங்க அப்படிங்கிற கேள்விக்குறினாலேயே 16 கோடி அவருக்கு தேவைதானா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. ஸோ 16 கோடி இன்கேஸ் பென் ஸ்டோக்ஸை ரிலீஸ் பண்ணாங்கன்னு வச்சுக்காங்களேன், கம்மி ப்ரைஸுக்கு ஏகப்பட்ட பிளேயர்ஸ் இருக்குது, அவங்களுக்கு தேவையான மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் எடுக்கலாம். அதை தாண்டி கேஎல் ராகுல் ஒரு ஆப்ஷனாக இருக்கார். கேஎல் ராகுலை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பிடிச்ச டீமுக்கு போய்க்கலாம் அப்படிங்கிறத வந்துட்டு அறிமுகப்படுத்தினதே அவர் தான். லக்னோவுக்கு போனார், பட் இருந்தாலும் லக்னோ அவருக்கு செட் ஆகல போல ஒரு மாதிரி தான் இருந்துட்டு இருக்காரு. சப்போஸ் சிஎஸ்கே ஆஃபர் பண்ணாங்க அப்படின்னா, ஒரு 15 கோடிக்கு ஆஃபர் பண்ணாங்க அப்படின்னா, மேபி கேஎல் ராகுல் வந்துட்டு ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன், தோனிக்கு அப்புறம் அடுத்த ஜென்னோட கேப்டனாகவும் மாற்ற முடியும். அட் த சேம் டைம் பார்க்கும்போது நம்மளுடைய டீம்லேயும் அவர் ஃபிட் ஆவார் அப்படிங்கிறதுனால கேஎல் ராகுல் ஒரு ஆப்ஷன். ஆனால் ஏன் ஆர்சிபி வர்சஸ் சிஎஸ்கேக்கு நம்ம போட்டி அப்படின்னு சொல்கிறோம்னா, போஸ்ட் அமௌண்ட்டில் ஆர்சிபி எப்படி ஒரு 40 crore பக்கம் போயிடுவாங்க, சிஎஸ்கே ஒரு 20 crore தான் வச்சிருப்பாங்க அப்படின்னாலும் அவங்க டார்கெட் பண்ணுற ஆல்ரவுண்டர். இப்போ சிஎஸ்கே வந்துட்டு பென் ஸ்டோக்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆர்சிபி கண்டிப்பாக பென் ஸ்டோக்ஸுக்கு வாங்குறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்குது. அதை தாண்டி ஆர்சிபியும் சிஎஸ்கேவும் டார்கெட் பண்ணுற இன்னொரு மிக முக்கியமான ஒரு பிளேயர் யார் அப்படின்னா பேட் கமின்ஸ், ஆஸ்திரேலியன் கேப்டன் பேட் கமின்ஸ். உண்மையானுமே பவர்ஃபுல் மேன் அப்படின்னு சொல்லணும். இவரையும் ரெண்டு டீமும் வந்துட்டு கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவாங்க. ஆக்ஷனில் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குன்னு சொல்கிறேன்னா, கண்டிப்பாக ஆர்சிபிக்கு ஒரு நீட் இருக்குது, அதில் மாற்றம் கிடையாது. பென் ஸ்டோக்ஸ் இல்லை பேட் கமின்ஸ் அவங்க பர்ஸ் அமௌண்ட் அப்படிங்கிறது எப்படியோ 15 பிளேயர் அவங்க ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் கும்முனை வச்சிருக்க போகிறாங்க. கண்டிப்பாக அசரங்கா அண்ட் ஹர்ஷல் பட்டேல் அதில் போயிடுவாங்க. அவங்க வேணும் அப்படின்னா கம்மி ப்ரைஸுக்கு எடுத்துக்கலாம். இவங்க ரெண்டு பேரை ரிலீஸ் பண்ணாலே ஆர்சிபி கிட்ட ஒரு 22 கோடி இருக்குது. அது போக சின்ன சின்ன பிளேயர்ஸ் விட்டாங்க அப்படின்னா எக்ஸாக்டாக பார்க்கும்போது ஒரு 35 ஒரு 40 கோடி கையில் வச்சிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக பேட் கமின்ஸ் இல்லை பென் ஸ்டோக்ஸை சிஎஸ்கே ரிலீஸ் பண்ணாங்கன்னா இவங்க ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தவங்களை ஆர்சிபி எடுத்துக்குவாங்க. ஏன் பேட் கமின்ஸ் வந்துட்டு சிஎஸ்கே டார்கெட் பண்ணோம் அப்படின்னா, பென் ஸ்டோக்ஸோட ஃபார்மை வச்சும் பார்ப்பாங்க. பென் ஸ்டோக்ஸ் வந்துட்டு இப்போ ரொம்ப ரொம்ப போராக ஆடிட்டு இருக்காரு, ஓடிஐக்கு ரிட்டர்ன் வராரு. மேபி ஏன் அப்படின்னா அதில் கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆகிறதுனால T20 நல்லா பண்ணுவாரோ அப்படிங்கிறதுனால தான். அதனால தான் அவர் டெஸ்ட் கேப்டனாக கூட போட்டாங்க. T20 பிளேயர் கிடையாது பென் ஸ்டோக்ஸ், முன்ன மாதிரி ஆடுறது கிடையாது. ஓடிஐ டெஸ்ட்டுக்கு மட்டும்தான் அவர் செட் ஆகிறாரு அப்படிங்கிறதுனால டீம்லேயே ஃபிட் ஆக மாட்டேறாரு. அவருடைய 100% ஃபிட் லெவலும் இல்லை அப்படிங்கிறதுனால அவர் மாதிரியே இருக்கிற இன்னொரு பிளேயர் சிஎஸ்கே டார்கெட் பண்ணுற சான்ஸ் இருக்குது. ஸோ பேட் கமின்ஸ் அப்படிங்கிறதும் டார்கெட் பண்ணுவாங்க. ஸோ ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேரில் யார் கிடைச்சாலும் லக்கு தான் அப்படிங்கிற மாதிரி போவாங்க. இப்போதைக்கு அக்ஷனில் அதிக பவர்ஸ் அமௌண்ட்டோட போகிற டீமை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது சிஎஸ்கே அண்ட் ஆர்சிபி தான் இருப்பாங்க. பார்க்கலாம் ரெண்டு பிளேயரில் ஏதோ ஒரு பிளேயருக்கு கண்டிப்பாக போட்டி அப்படிங்கிறது இருக்க போது. அண்ட் கேஎல் ராகுல் அவர் தாங்க கொஞ்சம் ஒரு கேள்விக்குறியாக இருக்கார். இப்போவும் 100% ஃபிட் கிடையாது, மேபி ஏசியா கப் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபிட்டாக இருப்பார். அந்த வகையில் லக்னோக்கே கண்டினியூ பண்ண போகிறாரான்னு கேட்டால் அந்த டீம் கூட மேனேஜ்மெண்ட் கூட மேபி ஏதாவது ஒரு ஃபைட் என்னன்னு தெரியல. குர்ணால் பாண்டியாவோட கேப்டன்சி செமையாக இருந்துச்சு, அதை அப்படியே கண்டினியூ பண்ணாங்க. அவருக்கு இன்ஜுரின்னு சொல்லிட்டு பாதிலே விளையிட்டாங்க அப்படிங்கிறதுனால கேஎல் ராகுல் கொஞ்சம் கஷ்டம் தான். மேபி ஒரு டீம் நல்லா ஆஃபர் பண்ண போறக்கான சான்ஸ் இருக்கு. மறுபடியும் ஆர்சிபி பாய் பெங்களூர் பாய் ஆர்சிபிக்கே வரக்கான சான்ஸ் இருக்கா, இல்லை சிஎஸ்கே எடுக்கிறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ தட்ஸ் வீடியோ கைஸ், இதை பற்றின உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற சொல்லுங்க. பர்ஸ் அமௌண்ட் போட்டியில் சிஎஸ்கேவா ஆர்சிபி அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. தொடர்ந்து அப்டேட்டுக்கு நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.